பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஒரு சிறப்பு கருத்துக்காக நாம் அனைவரும் இணைந்து கரங்களை குவித்து ஜெபிக்க இருக்கிறோம். கடன் பிரச்சனை, பல பேர் இந்த நாட்களில் இந்த சிறப்பு கருத்துக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நம்புகிறீர்களே? இணைச்சட்ட புத்தகம் 15:5-6 வருடைய இறைவார்த்தையிலே, நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடு, அப்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த அந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். எசியா புத்தகம் 50:7, ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழிநிலையை அடைவதில்லை என்று சொல்வார். இசையா 54:4, அஞ்சாதே, நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய், வெட்கி நானாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய், உன் இளமையின் மானக்கேட்டை நீயே மறந்து விடுவாய், உன் கைமையின் இழிநிலையை நீ நினைக்க மாட்டாய். திருப்பாடல் 27:6, அப்போது என்னை சுற்றிலுமுள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலைநிமிரச் செய்வார். திருப்பாடல் 71:1, ஆண்டவரே உம்மிட நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமர விடாதேயும். அன்புக்குரியவர்களே, இன்று கடல் பிரச்சனையால் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை, சம்பாதிக்கிற காசு பணத்தை எல்லாத்தையும் வட்டி வட்டின்னு கொடுத்து இன்று ஒரு ஏளனமான பலருடைய சொற்களை கேட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல். கடன் பிரச்சனையால் வாழக்கூடிய நம் ஒவ்வொருக்கும் இந்திய நாளிலே இறைமகன் இயேசு தரக்கூடிய செய்தி, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்க, நான் இருக்கிறேன். நீங்கள் சிட்டு குருவிகளை விட மேலானவர், உங்களுடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உனக்கு என்ன எது எப்ப எந்த நேரத்துல தேவை என்பது எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, தைரியமாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நல்லா செய், கஷ்டப்பட்டு உள்ளே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு அந்த விடிவை நான் கொடுப்பேன், நீ என்ன மட்டுமே நம்பிடு, முழுமையை நம்பு, சோர்ந்து போகாத, உன்னுடைய வாழ்க்கையில சந்தேகப்படாத, இது நடக்குமா, இந்த கடன் பிரச்சனை தீருமா, இந்த பிரச்சனை ஒரு விடிவு கிடைக்குமா, நீ தைரியமாயிரு, தேவன் சொல்கிறார். அன்னை தெரசா சொல்லுவார், பணக்காரர்களிலும் பலர் கூட அன்புக்கு இயங்குபவர்களாக பராமரிக்கப்பட காத்திருப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பணத்தால் அன்பை விலைக்கு வாங்க முடியாது. பிறருக்காக வாழாத வாழ்க்கை வாழ தகுதியேற்றது. ஆழமான அன்பு அளக்காது, அழிக்கும். அன்புக்குள்ளே கடவுள் நமக்கு கடவுளுடைய புண்ணியத்தால நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கொடுக்கிற மனல இருக்கிறதா? கடன் பிரச்சனையால் ஒருவன் கஷ்டப்படுகிற பொழுது நாம் எப்படி பார்க்கலாம், இவனுக்கு தேவைதான், இவளுக்கு தேவைதான் என்று நம் எத்தனை நாம் வந்து அவர்களை வந்து நாம் வஞ்சிட்டு இருக்கிறோம், ஏளனமாக பேசியிருக்கிறோம், உதவி செய்யாவிட்டாலும் கூட நமக்குள்ளே நாம் அவர்களை மனித நேயத்தோடு பார்ப்போம். இது இந்த நாள் கடன் பிரச்சனையால், குறிப்பாக இந்த கடன் பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்யலாம், தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளலாம், எத்துணிமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடி கொடுக்க இருக்கிறார். ஆண்டவரை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாள் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாயிருங்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது,
நம் தேவன் வாக்கு மாறாத தேவன். இது இந்த நேரம் என் தேவனோடு இருக்க நான் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவன் என்னோடு இருக்க நான் கவலைப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருக்க இதற்கு நான் அஞ்ச மாட்டேன். அவன் நாமத்தை இப்போது நான் சொல்வேன், அஞ்சா நெஞ்சத்தோடு சொல்வேன், என் கூட காத்துட என் தேவன் வருவார், அடைக்கல பாறையாக அரணும் கோட்டையுமாக சமூகத்தில் என்று நடத்தி என்னை செல்வார். நான் இதுக்கு அஞ்ச மாட்டேன், என்னோடு அவன் உடல் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வண்ணவார். வஞ்சியோடு பக்தியோடு நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடலாமா? எதற்கும் அஞ்ச மாட்டேன், இயேசு என்னோடு இருக்க எதற்கும் அஞ்ச மாட்டேன். அவர் நாமத்தை சொன்னாரே உடன் காத்திட வருவாரே, அவர் நாமத்தை சொன்னாரே இயேசு என்னோடு இருக்க இதற்கு நான் அஞ்ச மாட்டேன். நம் தேவன் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் எதுக்கும் அஞ்ச தேவையில்லை, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில இந்த நேரத்தில் கஷ்டத்தோடு துவண்டு போய் என்ன செய்ய தெரியாம வாழ்க்கையில பரதபீட்டு நிற்கலாம். இந்த தேவன் சொல்லுகிறார், நானே உன்னுடைய அடைக்கல பாறை அரணும் கோட்டையுமாக இருந்து உனக்கு வழி நடத்துகிற ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையில ஆண்டவரை பார்த்து நம்மை சமர்ப்பிக்கலாமா? அடைக்கல பாறை அவரானா, பலனும் கோட்டையும் அவரானா, அடைக்கல பாறை அவரானா, பலனும் கோட்டையும் அவரானா, சமூகத்தில் என்றும் நடத்தி செல்வார், எதற்கும் மஞ்சிட உடல் இருப்பார், சமூகத்தில் என்றும் நடத்தி செல்வார், எதற்கும் அஞ்சிட உடல் இருப்பார். என் இயேசு என்னோடு இருக்க எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே நீ என்னோடு இருக்க நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே நீ என்னோடு பயணிக்க நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். இந்த நேரம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பித்து ஜெபிக்க நேரம். இந்த நாள் ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குனால் தெய்வம் சொல்லுகிறார், சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள், உங்களுடைய தலைமுடி எல்லாமே எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கவலைகளோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்க்கையில துவண்டு போய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம ஊரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை நான் விளக்கேற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன். இந்த நாள் கிரிவன் தந்திருக்கிற நாள், ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த ஒரு சூழ்நிலும் மன தைரியத்தை இழக்காம ஆண்டவரை உண்மையில வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசீர்வம் தாங்க. ஆண்டவரே பயத்தோடு வாழ்கிற என்ன தொடுங்க. ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து நான் வெளியே வரணும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன நடக்கும், ஒவ்வொரு நாளும் பயம் பயம் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த பயத்திலிருந்து வெளியே வந்து உம்முடைய அருளில் மட்டுமே உம்முடைய ஆசையில் மட்டுமே நம்பிக்கை வச்சு உம்முல பயணிக்கூட அந்த அருளையும் ஆசீர்வம் தாங்க. ஆண்டவரே இது இந்த நாளில் இது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் பல குழுக்களிலிருந்து இதோ வாஞ்சி விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்துகிறீர், என்றுமே கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் இதோ வந்திருக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த மந்தாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் வல்லமையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே ஆமேன். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நினைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.